சகோதர சகோதரிகளே, புது காலத்தின் 16வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்க நாம் அனைவரும் இந்த இணையதளத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி கூறவும், அவரிடம் நாம் மன்னிப்பு கேட்கவும், அவருடைய ஆற்றலையும் உடல் இருப்பையும் பெற்று நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று எண்ணங்களோடு நாம் இந்த இணையதளத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஆண்டவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர், நாம் எல்லோரும் மனம் மாற வேண்டும், நாம் எல்லோரும் அவருடன் திரும்பி வர வேண்டும் என்று காத்திருக்கின்றவர் தான் ஆண்டவர். ஆகவே அவருடைய அருளும் அன்பும் நம்மிடம் இல்லை என்றால் அவருடன் நாம் திரும்பி வர முடியாது. நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் நல்ல விதைகளாக விதைக்கப்பட்டிருக்கின்றோம், நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சில நேரங்கள் நம்முடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது நல்ல விதைகளாக இருக்கின்றோம், நல்ல கனிகளை கொடுக்கின்றோமா என்றால் இல்லை. என்றால் நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான சோதனைகள், பல்வேறு விதமான கஷ்டங்கள் நம்மை நல்ல கனிகளை கொடுப்பதற்கு அனுமதிப்பதில்லை. ஆகவே ஆண்டவரிடம் அருளும் ஆண்டவரிடம் மன்னிப்பும் வேண்டி நம்ம எல்லோரும் நல்ல விதைகளாக வாழ்ந்து நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் அருளையும் கேட்க நம் அனைவரையும் அன்போடு வரவேற்று திருப்பலில் முழு பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிலை கொண்டாடும் தகுதி பெறுபவருடன் நம் பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Please.
வாழ்கள் அமல இறைவா. நீர் உளம் கனிந்தோம் அடியர்களாகிய எங்களில் ஓம் அருள்படைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எழுதும் கட்டளை வெளிப்படும் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு யாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தீர்கள் ஆண்டவர். உம் திருமணமாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. Thank you.
அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு உவமை. பின்னரசே பின்னொரு நிகழ்ச்சிக்கு ஒப்பிடல. ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் போது அவருடைய பகைமன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டார். பயிர் வளர்ந்து தடுவிட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயது நல்லவைகளை அல்லவா வைத்தீர், அது களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகவினுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்துக் கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்ந்து கோதுமையை நீங்கள் பிடித்துவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்துக்கொள், வந்து எரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்று கூறுவேன். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உண்மை. ஒருவர் கடுகுதையை எடுத்து தாம் வயலில் வைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளை விட பெரியதாகும். வானத்து பறவைகள் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு கடுகுதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உண்மை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரைக்கால் மாவில் பிசைத்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது. விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். வேற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமை வழியாக உரைத்தார். ஓமையில் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைத்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கின் உரைக்கு இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மாமன மகன். வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தியோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகவின் அழகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வாங்குவதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிறைக்கு காப்பார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மாண்ட மகன் தன் வாங்குவதை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கொண்டு கேட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். கிறிஸ்திய சுகம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளோரும் இணைந்து புது காலத்தில் 16வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இன்று கேட்ட அனைத்து வாசகங்களும், குறிப்பாக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும், நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எவ்வளவு பொறுமை உள்ளவர், ஆண்டவர் எவ்வளவு நமக்காக காத்திருக்கின்றார், நம்ம எல்லோரும் மனமாற வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு தருகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம் அனைவரும் இந்த இறைவன் தருகின்ற செய்தியை உள்வாங்கி அதன்படி நடக்க நாம் முயற்சிப்போம். இன்று நாம் கேட்ட அந்த முதல் வாசகத்தில் அழகான செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. இரண்டு முக்கியமான செய்திகள் இந்த வாசகத்தின் வழியாக சாலமோன் ஞானம் அந்த ஆசிரியர்
இரண்டு செய்திகளை மக்களுக்கு கொடுக்கின்றார். கடவுள் என்பவர் யார், நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே கடவுள் என்பவர் யார் என்று ஒரு ஏழு வகையான செய்திகளை நமக்கு சொல்லி தருகிறார். என்று ஆண்டவர் எப்பொழுதுமே எல்லாவற்றின் மீதும் கர்த்தாய் இருக்கிறவர் தான் ஆண்டவர். அவர் ஒருபோதும் முறைகேடாக தீர்ப்பு வழங்காதவர். அவருடைய ஆற்றல் நீதியின் ஊற்று. அவருடைய ஆற்றலை மக்களுக்கு எப்பொழுதும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆற்றலை புரியாமல் செருக்கு திருப்போரை ஆண்டவர் அடக்கிவிடுவார். ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர், கனிவோடு தீர்ப்பிடுகின்றவர். இனத்து கடவுள் மனிதர்களை அழைத்து நீதிமான்களாக வாழ வைப்பவர் தான் இந்த கடவுள். இப்படி கடவுள் இருக்கின்றார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த ஆசிரியர் சொல்கின்றார். நாம் எல்லோரும் மனம் மாற வேண்டும், நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், நாம் எல்லோரும் ஆண்டவருடைய அந்த வல்லமையை புரிய வேண்டும். ஆகவே ஆண்டவர் பொறுமை உள்ளவராக இருக்கின்றார், ஆண்டவர் நீதிமானாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற ஆண்டவரிடம் நாம் எப்பொழுதும் மனம் திறந்து பேச வேண்டும், நாம் எப்பொழுதும் மனமாறியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அருளும் கொடையும் நம்மை நல்வாழ்வுக்கும் நல்லவர்களாக வாழ்வதற்கு இட்டு செல்லும் என்ற செய்தியை நமக்கு இந்த முதல் வாசத்தின் வழியாக அன்மையான தாய்த்திரு செவியாக நமக்கு தருகின்றது. இந்த நற்செய்தி வாசத்தை சிந்திப்பதற்கு முன்பாக நாம் கடந்த வாரம் நற்செய்தி வாசத்தின் வழியாக மூன்று முக்கிய காரியங்களை நாம் சிந்தித்தோம். ஒன்று இந்த விதைத்தவன், இரண்டு விதைகள், மூன்று விளைநிலம். இதன் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நல்ல நிலங்களாக வாழ நாம் ஒரு செய்தியை போன வாரம் கடந்த வாரம் நாம் கேட்டோம். இன்று இதே போலதான் இரவு இயேசு கிறிஸ்து விதையை பற்றி சொல்லி இறையாட்சியை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இந்த கேட்ட இந்த வாசகத்தில் மூன்று முக்கியமான உவமைகளை சொல்கின்றார். முதல் உவமை இந்த பயிர்களையும் களைகளையும் பற்றியும், இரண்டாவது ஓமை கடும் விதையை பற்றி, மூன்றாவது ஓமை புளிப்பு மாவு பற்றி. இந்த மூன்று ஓமைகளை நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த மூன்று ஓமைகளை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அங்கே ஒரு பண்பானது வெளிப்படுகின்றது. காத்திருத்தல். இந்த பயிர்களையும் களைகளையும் அங்கே பயிர்கின்ற பொழுது அங்கே இருக்கிறவர்கள் காத்திருக்கின்றார்கள். முதலில் இருந்த போதுமணிகளை அங்கே பயிரிடுகின்றார்கள். அது முளைத்து வருகின்ற பொழுது அங்கே பார்க்கின்றார்கள். இந்த களைகளை முளைத்து வருவதை பார்க்கின்றார்கள். அதை பார்த்த பிறகு அங்கே போய் அவர்களுடைய தலைவரிடம் முறையிடுகிறார்கள். நீர் அது பயிர்கள் மட்டும்தானே, நீர் பயிர்கள் இந்த களைகள் எப்படி வருகின்றது, எங்களுக்கு நீர் அனுமதியை நாங்கள் போய் அந்த களைகளை அகற்றி விடுகிறோம் என்று. ஆனால் அந்த நிலங்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் பொறுத்திருங்கள், காத்திருங்கள், அதற்கென்று ஒரு நேரம் வரும், அதற்கென்று ஒரு காலம் வரும். காலம் வருகின்ற பொழுது அதை நாம் பிரித்து அதை நாம் அதை பிடித்து எடுத்து விடலாம் என்று அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். ஏன் அப்படி சொல்கிறார்? இப்பொழுது அந்த பயிர்கள் முளைத்து வருகின்றன, அந்த களைகள் முளைத்து வருகின்றன. உங்களால் பிரித்து அறிய முடியாது, உங்களால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஆகவே இரண்டும் வளர்த்து வரட்டும். அதற்கென்று அறிந்த பொழுது அறுவடை காலம் அறிந்த பொழுது உங்களால் அதற்கு நேர்மையாக உங்களால் சரியாக அதை பிரித்தறிய முடியும். அதுவரை காத்திருங்கள் என்று ஒரு செய்தியை கொடுக்கின்றார். ஆகவே நாம் காத்திருக்கின்ற பொழுது நல்ல கனிகளாக மாறுவோம் என்ற செய்தி. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அந்த நிலக்கிழார் அந்த பணியாளர்கள் எல்லாம் அனைத்து நீங்கள் களைகளை எல்லாம் பிடிக்கிறீர்கள் என்று சொன்னார். உண்மையிலே நல்ல பயிர்களையும் அவர்கள் பிடிக்கி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்து அந்த நிலங்கள் எல்லாவற்றையும் அறிந்து சொல்லியிருந்த போது நீங்கள் பிடிக்க எறிய வேண்டாம், காத்திருங்கள், அதற்கென்று ஒரு காலம் வரும், காலம் வரும் பொழுது உங்களை நான் அனுமதிக்கிறேன். அப்பொழுது அந்த களைகளையும் அதில் பிடித்து எறிந்து விடுங்கள், அதெல்லாம் கட்டுகளாக கட்டி அங்கே தீச்சுவையில் போடுங்கள் என்று நாம் சொல்வதை பார்க்கின்றோம். இரண்டாவது விதைகள் பார்க்கின்றது அந்த கடுகு விதை. கடுகு விதையானது சிறு விதையாக இருக்கின்றது. அங்கு நாம் அது நாம் அதை நடுகின்ற பொழுது எந்த ஒரு விவசாயம் அந்த ஒவ்வொரு நாளும் போய் தோட்டி அதை பார்ப்பதில்லை. அந்த விதையானது வேலை இருக்கிறதா இல்லை முளைத்து வருகிறது என்று பார்ப்பதில்லை. மாறாக அங்கே அவர் காத்திருக்கின்றார். காத்திருந்தால்தான் ஒரு விடை கிடைக்கும். காத்திருக்கவில்லை என்றால் ஒரு விடை கிடைக்காது. அதை அடிக்கடி போய் அந்த விதையை நடப்பட்டிருந்த விதையை தோட்டியை பார்த்தால் அது முளைத்து வராது. அந்த விதையானது வீணாக போவதை தான் நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த விவசாயி காத்திருப்பதைப் போலதான் மாண்ட வேசு உனக்காக காத்திருக்கின்றார். இன்னொன்று இந்த மூன்றாவது புளிப்பு மாவு. இந்த மாவோடு புளிப்பு மாவு சேர்க்கின்ற பொழுது கூட
ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனிதனும் போய் அங்கு நாம் அதை மூடி திறந்த அந்த மாவு குளிப்பாக இருக்கிறோம் என்று பார்ப்பதில்லை. அதை நாம் மூடி வைத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். காத்திருக்கின்ற பொழுது அது நல்ல குளிப்பு மாவாக மாறி வரும். ஆகவே இந்த இறை ஆட்சியில் இந்த விண்ணரசில் நமக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான பண்பு என்ன இருக்க வேண்டும் என்றால் காத்திருக்கக்கூடிய பண்பும் இந்த பொறுமையாக இருக்கின்ற பண்பும் நமக்கு இருக்க வேண்டும். இந்த இரண்டு முறை என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை கப்பலில் இரண்டு பணக்காரர்கள் பயணம் செய்தார்கள். இந்த பணக்காரர்கள் பயணம் செய்த பொழுது அவர்கள் பல நகைகளை போட்டிருந்தார்கள். செயின், பிரேஸ்லெட், ரிங்ஸ் என்று பல விதமான அணிகளை அணிந்திருந்தார்கள். ஆக இரண்டு பேருமே ஒரு அறை கொடுக்கப்பட்டிருந்தது, அறையிலேயே தங்கியிருந்தார்கள். ஆகவே இரவு தூங்க போன முன்பாக ஒரு பணக்காரருடைய மனதில் பயம் ஏற்படுகிறது. நான் இந்த அணிகளோடு நான் படுத்து உறங்கினால் என் கூட இருக்கிறவர் திருடி விடுவார். ஆகவே இதை நான் பத்திரமாக அது பயன்படுத்த பாதுகாக்க வேண்டும் என்று எல்லா அணிகளையும் அழைத்திக் கொண்டு அங்கிருக்கின்ற அந்த கப்பலில் இருக்கின்ற சேஃப்டி ரூமுக்கு கொண்டு போய் அங்கு இருக்கிறேன் ஒப்படைக்கின்றார். சொல்லிபடி என்ன இருக்கிறார் என்றால், நான் இங்கு தங்கியிருக்கின்றேன், அவர்களுடைய நகையெல்லாம் திருடி போய் திருடி விடுவார்கள், அவை பத்திரமாக வைப்பதற்காக தடைகிறேன் என்று அங்கு சொல்லுகின்றார். அங்கிருக்கின்ற சொல்லுகின்ற பதினெட்டு என்றால், சிறிது நேரத்துக்கு முன்பாக தான் நீங்கள் தங்கியிருக்கின்ற அதே அறிவுள்ளாலும் அவனிடமிருந்து அந்த அணிகளை நான் காட்டிக் கொண்டு நான் ஒரு அறையில் தங்கியிருக்கின்றேன், என்னோடு இருக்கிறவரை நம்ப முடியாது, உடலவர்களுடைய நகையிலெல்லாம் திருடிவிடலாம் என்று பயந்து அவர் கொண்டு வந்திருப்பதை பார்க்க சொல்கின்றார். முக்கியங்களே, இது ஒரு சிறிய கதை என்றாலும் சிந்திக்கின்ற பொழுது நான் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை எப்படி பார்க்கின்றோம், கலைகளாக பார்க்கின்றோமா, நல்ல கதிரிகளாக பார்க்கின்றோமா, நாம் எப்படி பார்க்கின்றோமோ அதேபடிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். பிறரை நாம் கலைகளாக பார்த்தோம் என்றால் நம்முடைய செயல்கள் கலைகளாகவே இருக்கும். பிறரை நாம் கதிர்களாக பார்த்தோம் என்றால் உண்மையில் நாம் கதிர்களாக மாறும். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே கலைகளாக இருக்கிறது. நமக்கு தெரியும், கலைகளில் ஒருபோதும் பயிராகாது, மாறாக பயிர்கள் தான் எப்பொழுதும் விதையாக மாறுகிறது. நம்ம எல்லோரும் கலைகளாக வாழ்ந்தாலும் ஒருபோதும் அதை பயிரிட செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையை பற்றி அலசி பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் நாம் பயிர்களாக இருக்கிறோம், சில நேரங்களில் நாம் கலைகளாக இருக்கிறோம். ஆனால் ஒரு பயிரானது அது ஒருபோதும் கலையாக மாறாது, புதிராக மாறுமே தவிர அது கலையாக மாறாது. ஆனால் நம்முடைய வாழ்வு அப்படி இல்லை. சில நேரம் நாம் கலைகளாகவும் சில நேரம் நாம் கதிர்களாகவும் மாறுகின்றோம். ஆகிய சில நேரங்களில் பச்சோத்தியாக நாம் வாழ்ந்து விட்டு போகிறோம். அப்படி வாழக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற. நாம் காத்திருக்க வேண்டும். நாம் காத்திருக்கவில்லை என்றால் ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய உடனிருப்பையும் நம்மளால் ஒருபோதும் உணர முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இரு வகையான ஓய்வாய்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களில் இரு வகையான ஓநாய்கள். இந்த ஓநாய்களை நாம் எப்படி பார்க்கின்றோம்? இந்த ஒரு ஓநாய் எப்படி இருக்கும் என்றால் அந்த ஓநாய்க்கு சாந்த குணம் பொறுமையும் கருணையும் இருக்கும். இன்னொரு ஓநாய்க்கு கோபமும் ஆணவமும் பொய்மையும் இருக்கும். இந்த இரு ஓநாய்களும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே போராடி கொண்டே இருக்கும். இந்த ஓநாய்கள் எப்போதுமே நம்மிடம் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கும். ஒரு ஓநாய் அமர்ந்து போனால், அதாவது ஒரு ஓநாய் தாழ்ந்து போகும் போயிருந்தால் இன்னொரு ஓநாய் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் எந்த ஓநாய்க்கு உணவு இருக்கின்றோமோ, எந்த ஓநாய்க்கு நாம் அதிகமாக எண்ணங்களை கொடுக்கின்றோமோ அந்த ஓநாய் தான் அது வளர்ந்து நிற்கும். ஒருவேளை நம்ம இருக்கின்ற அந்த ஓநாய் சாந்தம் பொறுமை கருணை இவைகளுக்கு நாம் அதிகமாக எண்ணங்களை கொடுக்கின்ற பொழுது இந்த ஓநாய் நல்ல ஓநாயாக இருக்கும். இன்னொன்று, அந்த ஓநாய் கோபமான பொய்மை இவைகளுக்கு நாம் அதிகமாக எண்ணங்களை கொடுக்கும் என்றால் இந்த ஓநாய் கொடூரமாக மாறிவிடும். ஆகவே நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் வாழ்கின்ற இல்லத்தில் எந்த ஓநாய்க்கு நாம் அதிகமாக எண்ணங்களை கொடுக்கின்றோம், எந்த ஓநாய்க்கு அதிகமாக உணவுகளை கொடுக்கின்றோம், எந்த ஓநாய்க்கு மனை உணவை கொடுக்கின்றோமோ அதை ஓநாய்களால் நாம் மாறுகின்றோம். இதற்கெல்லாம் ஆண்டவர் தருகின்ற ஒரே பதில், நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். கோபத்தில் சில நேரங்களும் ஆத்திரத்தை இழந்துவிடுகிறோம். அந்த கோபம் இருக்கின்ற பொழுது நாம் பொறுமையாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இதுதான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள்,
When we are in silence, God speaks to us. நாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் அமைதியாக இருப்பதற்கு ஆண்டவரை நாம் மன்றாடுவோம். எப்படி அந்த ஊதாரி மனிதன் வருகின்ற அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது தந்தையானவர் எவ்வாறு அந்த மகனுக்காக காத்திருந்தாரோ, நாமும் பொறுமையோடு காத்திருக்கின்ற பொழுது, நாம் புலம்பிய சூழ்நிலையில் நாம் விடையை தெரிகின்ற பொழுது காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். இதுதான் இந்த அன்னையம் பரதட்சமா நமக்கு தருகின்ற ஒரு செய்தி. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயமானது ஒரு நிலம். இந்த நிலத்தில் நாம் எனக்கு விதைக்கின்றமோ அதுதான் முளைத்து வரும். ஒருவேளை கதிரிலே விளைத்தால் அது கதிராக வரும். ஒருவேளை நாம் களைகள் விளைத்தால் களையாக வரும். நம்முடைய அந்த இதயத்துக்கோ அந்த நிலத்துக்கோ நாம் என்ன விதைக்கிறோம் என்பது தெரியாது. அந்த வளர்ந்து வருகின்ற பொழுதுதான் அது என்ன கதிரா களையா என்று தெரியும். ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த சில நாட்களில் இந்த சிறு நாட்களில் நாம் இந்த கதிர்களையே பயிரிடுவோம். நல்ல விதைகளையே அனுப்பும் நல்ல கனிகளை நல்ல விதைகள் மட்டும்தான் நல்ல கனியை கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எல்லோரும் மனமாற வேண்டும். நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். கடவுளுடைய ஆற்றலை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் நாம் நல்ல விதைகளாக நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாக மாற முடியும். ஆக இந்த அருளுக்காக ஆண்டவர் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக இருந்தவர். இவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாரும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நாம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நம் பாடல்கள் ஒன்றி பிரதி கடலாறு சிறுவேல் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடங்கு செயல்பட்டார். மறை ஒன்றை படி நூற்றாம் நாள் இருந்திருந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவர்கள் எல்லா வல்ல தந்தையும் வலப்பக்கம் வீச்சிருக்கின்றார். வாழ்வோரும் வடிவில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவி வடிவில் நம்மிடம் வரப்போகின்றார். நம் இதயத்தில் அமரப்போகின்றார். ஆகவே நம்முடைய கண்களெல்லாம் மூடி ஆண்டவரிடம் பேசுவோம். ஆண்டவரோடு உரையாடுவோம். அவரோடு இணைந்திருப்போம். அவரில் நாம் சங்கமிப்போம். நாம் அவரிடம் நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் நாம் இப்பொழுது உருக்கமாக முழு நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். எங்களுக்கு இன்னும் பாதுகாவலாக இருக்கிற தந்தையே, எங்களையே கடைமணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றீர். ஆகும் மக்கள் நாங்கள் நடு செலுத்துகின்றோம், போற்றுகின்றோம், வைப்பு கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையாளர்களை அங்கு செய்கின்றீர். ஒவ்வொரு நாளும் உமது ஆற்றலால் எங்களோடு நீர் உடனடுக்கு இருப்பதை நாங்கள் அறிவோம். ஆகவே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நடு செலுத்துகின்றோம். இந்த அருள்வழி இந்த நேரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வரையினுடைய அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்வை நாங்கள் அலசி பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் நாங்கள் நல்ல விதைகளாக இல்லாமல் சில நேரங்களில் களைகளாகவே வாழ்கிறோம். பிறருடைய வாழ்க்கையில் களைகளாக வாழ்கிறோம். பிறருடைய வாழ்க்கையில் கதிர்களாக இருப்பதற்கு பதிலாக கிளைகளை தூங்குகிறோம். கடைசியில் எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நாங்கள் திக்குமுக்காடு. நாங்கள் வாழ்வையை எப்படி ஓட்டுவது என்று நாங்கள் தெரியாமல் அழைத்து தருகிறோம். அன்பே உருவான ஆண்டவரை,
உமது வாழ்க்கையின் நன்மைக்காக நிறைவேற்றுள்ள மடியாக ஒருவர் செலுத்தும் பலியை ஏற்று அதனால் இவர் மீட்பு பயன்பட செய்திருக்கிறார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இருப்பாராக. Thank you.
இறப்பினையும் உயிர் பிரிந்தனையும் பொறுத்து வாழ்வதற்கு ஒப்பத்தையும் வாழ்வழி கிண்ணத்தையும் மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணங்கள் மக்கள் ஊழியக்கூடிய தமிழுடனே ஏற்றுக் கொண்டிருந்தால் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் பங்குகளும் எங்களை தூய் ஆகிட்டு சேர்த்துவிட்டு நம்ம தாழ்வுடன் மற்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகங்கும் பறவைக்கும் திரு அவையினை எங்கள் திருதந்தை பிரான்சிஸ் எங்கள் பொறுப்பாய் ரங்கனி பாப்புசாமி எல்லா திருந்தலை ஆகிய அன்பரோடு திரு அவையை அன்பில் நிறைவேற செய்திருக்கும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்கம் தீழ்வழும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினை கொடுத்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிருக்கும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தன்னைத்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தொகைகள் இவ்வுலையில் உமக்கு உகந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழும் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ் தேற்று வருமருடைய உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் பயில இறைவனாகிய தந்தையே, தூயாமையாக கொண்டிட்டு எல்லா புகழும் மாட்டியும் என்று புரியலே. வளர வேண்டும் என்று Oh.
இதோ இருவன் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர். இதோ இருவன் செம்மறியை இதோ உலகின் பாவங்களை போக்குவவர். இந்த செம்மன் விருந்துக்களை கொண்ட அனைவருமே பேர் பெற்றோர். சென்று வாருங்கள் இறைவன் உடன் இருக்கிறார்.